தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, மக்களவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் April 19 நடைபெற உள்ளது. தொகுதி வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் வேட்பாளர்கள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் இந்த அரசிதழ் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை தவிர்த்து வேட்பாளர்களின் பெயர், முகவரி, கட்சியின் பெயர், சின்னம் உள்ளிட்ட தகவல்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் மொத்தமாக 950 பேர் போட்டியிடுவதாக இந்த அரசிதழில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் 609 சுயேட்சை வேட்பாளர்களும் களத்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் அரசிதழில் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.